நாட்டின் முதலமைச்சர் ரேசன் அரிசியை சாப்பிட்ட முதலமைச்சர் காமராஜரை தவிர உலகத்துல எவனும் இருக்க மாட்டான். காமராஜர் சிறந்தவராக இருந்ததில்லை, காமராஜர் அமைச்சரவையில் இருந்தா அத்தனை பேரும் சிறந்தவனா இருந்தான். போராடுகிற மக்களை நேருக்குன்னு சந்திச்சு என்ன உன் பிரச்சனைன்னு கேட்ட ஒரே தலைவன் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தான். பதவிக்காக அலைகிற பல பரதேசிகளை பார்க்கிறோம், இருந்த பதவியை வகித்த பதவியை வேண்டாம் என்று துறந்தவன் இந்திய துணைக்கண்டத்திலே பெருந்தலைவர் காமராஜ் மட்டும்தான். எடுத்தேனும் தன் நாட்டு மக்களை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவன் இந்த நாட்டில் பெருந்தலைவர் காமராஜ் தான். தெருவுக்கு தெருவு குடிப்பாகங்களை திறந்து குடிக்காத்த கூட்டத்துக்கு இடையிலே தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்த மேதை நமது ஐயா காமராஜ் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பெருந்தலைவனின் அப்பழுக்கற்ற உண்மையும் நேர்மையுமான இந்த தூய தலைவனின் பாதையில் நாம் தமிழர் பிள்ளைகள் பயணிப்போம் என்று கொடுத்துருக்கான். இன்னைக்கு திமுக சொல்லுது, ஐயா செயல் தலைவர் பேசுறாங்க, காமராஜரை திமுக பெரிய அளவிற்கு பெருமைப்படுத்தி விட்டது என்று. ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகனை சிறந்தவனாக காட்டுவதற்கு ஒரு திரைக்கரை ஆசிரியன் எப்படியெல்லாம் உட்கார்ந்து எழுதுவானோ அப்படி அந்த மகன், அந்த மகத்தான தலைவன் தன் வாழ்க்கையவே அப்படி ஆக சிறந்த திரைக்கதையா வளர்ந்தான். இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானான்னு சொன்னா நம்பாது இன்னொரு தலைமுறை, நம்பவே நம்பாது. ஒரு நாட்டின் முதலமைச்சர் ரேசன் அரிசியை சாப்பிட்ட முதலமைச்சர் காமராஜரை தவிர உலகத்துல எவனும் இருக்க மாட்டான். சோராக்கி போட்ட வைரவன் மூக்கு கிட்ட கொண்டு போக முடியாத போய் ஒரே நாத்தமா இருக்கும், ஆனா ஐயா முகம் சுளிக்காம சாப்பிடுவாருன்ற. இதை சாப்பிடுறீங்களா ஐயா? நான் சனம் இதைத்தானே சாப்பிடுது, அதான் நம்மளும் சாப்பிடணும்னு. அதிகபட்ச அசைவமே அவர் வாழ்க்கையில முட்டை தான், அதுக்கு வார ஒரு முட்டை. ஞாயிற்றுக்கிழமை யாராவது நண்பர் வந்து ஒரு முட்டையை சாப்பிட்டார்னா ரெண்டு முட்டை ஆயிடுச்சுன்னா அடுத்த வாரம் முட்டை இல்லை. இப்படி யாராவது முதலமைச்சர் வாழ்ந்திருப்பாரான்னு நீங்க கற்பனை செய்ய முடியுது. எங்க அண்ணன் கூட குறிப்பிட்டு பேசுனாங்க, தீனரசு அண்ணன், காமராஜர் சிறந்தவராக இருந்ததில்லை, காமராஜர் அமைச்சரவையில் இருந்தா அத்தனை விரிஞ்சிருந்தவனா இருந்தான். என் தலைவன் எவ்வளியோ அவ்வளியும் அவ்வளி தொண்டர்கள் அரசு பேருந்துல பயணம் பண்ணார் கக்கன்னா அவனா நம்புவானா? ஒவ்வொரு முடிவையும் இன்னைக்கெல்லாம் இருக்கிற முதலமைச்சர்கள் ஒரு ஒரு கோரிக்கையை முன் வச்சு போராடுற மக்களை சந்திக்கிற துணிவு இருக்கிற ஒரு முதலமைச்சரை கட்டு பார்ப்போம். போராடுகிற மக்களை நேருக்குன்னு சந்திச்சு என்ன உன் பிரச்சனைன்னு கேட்ட ஒரே தலைவன் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தான். இதிகாசத்துல படிக்கிறோம், பரதன் அண்ணனுக்காக அண்ணன் வரும்போது அண்ணனுக்காக பதவியை துறந்தாருன்னு. இலக்கியத்துல படிக்கிறோம், சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவாடிகள் இளங்கோவன் தன்னுடைய பதவியை துறந்துட்டு போயிட்டாருன்ட்டு. பதவிக்காக அலைகிற பல பரதேசிகளை பார்க்கிறோம், இருந்த பதவியை வகித்த பதவியை வேண்டாம் என்று துறந்தவன் இந்திய துணைக்கண்டத்திலே பெருந்தலைவர் காமராஜ் மட்டும்தான். முதலமைச்சரா இருக்கிறாரு வேணான்னு விட்டு போறாரு, எனக்கு பதவி வேண்டாம் இளைஞர்கள் வரட்டும் நான் கட்சி பணிக்கு போறேன். யாராவது ஒரு தலைவரை சொல்லுங்க பாப்போம். அப்படி இன்னைக்கு திமுக சொல்லுது, ஐயா செயல் தலைவர் பேசுறாங்க, காமராஜரை திமுக பெரிய அளவிற்கு பெருமைப்படுத்தி விட்டது என்று. நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம் நினைச்சு பேச்சுக்கிறது. பெருந்தலைவர் ரஷ்யா போறாங்க, ஐயா கலைஞர் பேசுறாரு, இதுவரைக்கும் ரஷ்யாவுக்கு இந்திய நாடு எருமை மாட்டு தோலத்தை அனுப்பிக்கிட்டு இருந்தது, இப்போது எருமையவே அனுப்புது என்று பேசுறாரு. எப்படி பெருமைப்படுத்துறாங்க பாருங்க. கேவலப்படுத்தினார்கள். வாடகை வீட்டில் குடியிருக்கிறாரு, அந்த வாடகை வீட்டை படம் எடுத்து ஏழை பங்காளன் வாழுகிற வீட்டை பாருங்கள் என்று காட்டிவிங்க. இன்னும் மானம் கட்டு போய் அந்த கட்சியிலையும் தமிழர்கள் பல பேர் இருக்கிறான், பச்சை தமிழம் பல பேர். காமராஜருங்கிற பெருந்தலைவனை எரிக்க உயிரோடு எரிக்க வந்த கட்சியில ஒரு கூட்டம், கருவாடு விற்கிற சீமந்த சிவகாமியினுடைய சீமந்த புத்திரர் காமராஜர் என்று பேசிய திமுக ஒரு கூட்டம், இதெல்லாம் மறந்துட்டு போயிருவோம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் உங்க பிள்ளைய கொடுத்துருக்கோம்,
காங்கிரஸ் கட்சி கூட தன் ஆட்சியின் வரைவில் கொடுத்திருக்காது. நாம் தமிழர் கட்சி பெருந்தலைவர் படத்தை போட்டு இந்த பெருந்தலைவனின் அப்பழுக்கற்ற உண்மையும் நேர்மையுமான இந்த தூய தலைவனின் பாதையில் நாம் தமிழர் பிள்ளைகள் பயணிப்போம் என்று கொடுத்திருக்கான். வேணா அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. உண்மை, நேர்மை, தூய்மை, எளிமை இதுதான் பெருந்தலைவர் பாதை. காமராஜருங்கிறவன் தனி மனிதன் இல்ல, தமிழ் தேசிய இனத்தின் அறம் சார்ந்த ஆட்சியை கொடுத்த ஒரு தலைவன். எப்படி குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண், உருவசியும் ஓவாப்பிணியும் சிறுவகையும் சேராது இயல்வது நாடு. துணி உடைமை தூங்காமை கல்வி இவை மூன்றும் நீங்கா நில நாள்பவர்க்கு. இந்த தமிழரின் அறத்தின் வழி நின்ற ஆட்சி செய்த மறவன் நமது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் பசியோட வந்து எப்படி படிக்கும்? அப்ப யோசிக்கிறாங்க, ஐயா மதியம் ஒரு உணவு போடலாம், ஒருவேளை சோறு போட்டா பிள்ளைய சாப்பிட்டு படிக்குங்க தெம்பான்னு. அதுக்கு பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை. அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, அவ்வளவு காசு இல்லைங்கய்யா. அப்ப ஐயா சொல்றாங்க, இருக்கிற வரைக்கும் போடுங்கன்னு, இல்லைன்னா சொல்லுங்க, நான் மடியேந்தி ஊர் ஊரா மக்கள்கிட்ட பிச்சை எடுத்துக்கொண்டாரு. நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருவோம், நம்ம பிள்ளைகள் படிச்சுட்டா இந்த நாட்டை காப்பாத்திர மாட்டாங்களா என்று சொல்ற. பிச்சை புகினும் கற்கை நன்று என்ற வார்த்தைக்கு இணங்க, பிச்சை எடுத்தேனும் தன் நாட்டு மக்களை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவன் இந்த நாட்டில் பெருந்தலைவர் காமராஜ் தான். தெருவுக்கு தெருவு குடிப்பாகங்களை திறந்து குடிக்காத்த கூட்டத்துக்கு இடையில தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்த மேதை நமது ஐயா காமராஜ் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.